viewers, vanakkam and welcome to Azhaikalam Samaikalam with me, Kani Mori. Inniki Monday, so Monday vandu ellarum parabarappa irupinga ungalaude veetla and parabarappa irundhalum nammaloada show paakkradhukku romba aavala neenga kaathukittu irupinga abdingiradhu enga ellarkume theriyum. So innikkum super superana recipes la solradhukkaga namakkuda yaar irukanga nu unga ellarkume theriyum. Chef Prakash irukanga. Vanakkam chef. Vanakkam, eppadi irukinga? Nalla irukke chef, neenga eppadi irukinga chef? Romba nalla irukkuma, romba nandriyum kuda. Okay, inniki tip enna chef? Inniki vandu tips enna பார்த்தீங்கன்னா நம்ம கீரைகளை பற்றி நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம்ல டிப்ஸு. அதாவது இந்த கீரை, இந்த கீரைன்னு இல்லை, நீங்கள் கீரை செய்யும்போது எந்த கீரை வேணாலும் செய்யும்போது பசங்க சாப்பிட மாட்டாங்க. வெங்காயம், இந்த மஞ்சள் தூள் அதெல்லாம் நான் சேர்த்து பார்த்துட்டேன், அதெல்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. பசங்க சாப்பிடணும் ஆனால் விரும்பியும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினாவோடய இலை இருக்குல்ல, அதை கீரை செய்யும்போது எந்த கீரை செய்ய வந்தாலும் சரி அது கூட சேர்த்து பாருங்கள். அதே மாதிரி கொத்தமல்லியும் சேர்த்து பாருங்கள். ஒரு நாளைக்கு புதினாவும் கொத்தமல்லி ரெண்டும் கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள். இது வந்து எப்போ வேணாலும் சரி, நீங்கள் கீரை ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அந்த புதினாவை சேர்த்துக்கலாம், இல்லை இறக்க போகும்போது கூட புதினாவை சேர்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், அந்த பிரியாணி வாசனை வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி வாசனை வருமா சார்? ஆமாம்மா, புதினா வந்து இன்னொரு டிப்ஸ் கூட சொல்லிடலாம் நினைக்கிறேன். என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிரியாணி செய்கிறீங்களே எனக்கு வாசனை வர மாட்டேங்குது, வாசனை வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களே, புதினா இருக்குல்ல அதை எண்ணெயில் ஃபஸ்ட்டே போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு பாருங்களேன், பிரியாணியோட வாசனை வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன படிக்கிறீங்கம்மா? சூப்பரான கேள்வி, நம்ம செஃப் கிட்ட கேட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வேலை அதிகம் ஆனா செய்யறது ஈஸி, பொறிச்சு எடுக்கிறது ஈஸி. மட்டனை வந்து எலும்போட வாங்கினாலும் சரி, இல்ல எலும்பு இல்லாம வாங்கினாலும் சரி, ஆனா சின்ன சின்ன பீஸா வாங்கணும். அதுதான் ரொம்ப, ஒரு 30 கிராம் அளவுக்கு நீங்க சொன்னீங்கன்னா, இல்ல 30 கிராமோ இல்ல 50 கிராமோ அந்த அளவுக்கு வெட்ட சொன்னீங்கன்னா அவங்க வெட்டி கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பாத்திரத்துல அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்தா போதும், அதிகமாகவும் வேணாம் கம்மியாகவும் வேணாம், மூழ்கிற அளவுக்கு மட்டன்ல தண்ணி வச்சுட்டு அதிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு ஒரு பீஸு, கொஞ்சமா சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு கீரி போட்டுங்க, இல்லைன்னா சிவப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது கொஞ்சம்னு போட்டுங்க, கல் உப்பு. அந்த இதில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கணும். அந்த அளவில் இதை பார்த்துட்டு ஒரு 6 விசில் இல்லை 7 விசில் அளவுக்கு வேக வச்சுட்டு அதை வடிகட்டிடுங்க. அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோளமாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிவப்பு மிளகாத்தூளும் போட்டுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராகவே இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் காலரே ரொம்ப ரொம்ப க்யூட் காலராக அழகாக பேசிட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சுமதி. சுமதி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சி உளுந்தங்குடியில இருந்து பேசுறோம். சரிங்க, ஆல்ரெடி பேசிருக்கீங்களா? இல்லங்க மேடம், ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம். இதா ஃபர்ஸ்ட் டைம். ஓகேமா, என்னமா சமையல் பண்ணிருக்கீங்க வீட்ல? எங்க இல்லங்க மேடம், இன்னைக்கு என்ன வீட்ல சமையல்? மண்டே இன்னைக்கு சாம்பார் மேடம், பூசணிக்காய் சாம்பார், பருப்பு ரசம், மிளகாய் பொரியல், அப்பளம். அப்பா, பெரிய மெனுவா இருக்கே செஃப் இன்னைக்கு. அம்மாவாசை இல்ல. ஓ, அதனால. ஓகே ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? ரொம்ப
ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்க, எல்லாரையும் பார்க்கவும் சொல்லுங்க. என்ன ஆச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லுங்க சார். இல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றீங்களா? எலும்பு இல்லாம வாங்கிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. இல்ல கட் பண்ண கொடுத்தா கூட அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. எலும்பு இல்லாம வாங்கிக்கோங்க. ட்ரை பண்றீங்க அப்படின்னா வேக வச்சுட்டு அப்படி செய்யலாம். வேக வைக்கல அப்படின்னா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வேக வைக்காமல் எண்ணெயில் எப்படி போட்டு வதக்கணும் அப்படின்னா, வெறும் சிக்கனு எலும்பு இல்லாமல் இருக்குது, அதாவது போன் இல்லாமல் இருக்குது, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு இந்த சிக்கனையும் போடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மிளகாத்தூள், இல்லை பச்சை மிளகா, இல்லை மிளகு, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொஞ்சோண்டு உப்பு, இது மட்டுமே போதும். ஒரு 5-10 நிமிஷம் அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஓரளவு வெந்துடும். அதேமாரி அந்த தண்ணியெலாம் நல்லாவே சுண்டிடும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, கொடமிளகா, வெங்காயத்தாள், இப்போ நான் சொன்னதில் எது வீட்டில் இருக்கோ அது எடுத்துக்கலாம். இது எல்லாமே கூட எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுறீங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது, இல்லைனா இஞ்சி பூண்டு நைஸாக கட் பண்ணியிருந்தாலும் சரி, அது போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த சிக்கனு, வீட்டில் சோயா சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துங்க. ஒரு 5 நிமிஷம் இதிலே வதக்குங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தாள் போடுங்க. அதுக்கப்புறமா ரைஸு நம்ம வேக வச்சு வச்சுருப்போம்ல, எண்ணெய் போட்டுட்டு ரைஸு வேக வைக்கும்போது எண்ணெய் போட்டுட்டு வேக வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது மிக்ஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறமா ரைஸ் ஏறுங்க. இறக்க போகும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சூப்பராக ஷெஃப் வந்து சொல்லி கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரதீப். மேம், நான் கேரளாந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க பிரதீப்? நல்லா இருக்கீங்க மேம். ஓகே, நீங்க சமையல் பண்ணுவீங்களா? ஓரளவுக்கு பண்ணுவேன். ஓரளவுக்கு பண்ணுவீங்க. நீங்க தமிழா இல்ல மலையாளியா? மலையாளி தான். ஓகே, ரான தமிழ் நல்லா பேசுறீங்களே நீங்க. ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? செஃப், ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்றதுன்னு சொல்ல முடியுமா? வணக்கம் பிரதீப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப். சரி, நீங்க பிரியாணி எல்லாம் நல்லா பண்றீங்க இல்லீங்களா? ஐயோ, ஓரளவுக்கு பண்ணேன். சரி சரி, இப்போ வந்து ஃபிஷ் பிரியாணி வீட்டிலே செய்யணும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம். சரி ஓகே, கவனிங்க நான் சொல்கிறேன். ஃபிஷ் ஓகே, ரொம்ப நன்றி. ஃபிஷ் பிரியாணி வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். அதாவது அந்த தலை இருக்குல்ல, மீனோட தலை இருக்குல்ல, அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு டம்ளரோ இல்லை ரெண்டு டம்ளர் அரிசி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவில், அதாவது ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ரசம்னு கூட சொல்லலாம். இதை இஞ்சி பூண்டு விழுது அந்த தலை மஞ்சள் தூளில் போட்டு கழுவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மண்டை தேவைப்படாது, அதெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு பிரியாணி பண்ணிங்கன்னா இந்த பிரியாணியோட வாசனை வந்து மீன் வாசனை வரும். அதனால் இப்படி செஞ்சாவே போதும். இல்லைன்னா எலும்பு இல்லாமல் மீன் வாங்கிக்கணும். அந்த எலும்பு இல்லாமல் மீன்னா அந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டு, அதோடய முள்ளெல்லாம்னு சொல்லுவாங்களே, அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு மீன் வாங்கிட்டு நம்ம டைரெக்டாகவே செய்யலாம். ஆனால் என்ன, இதிலெல்லாம் உடஞ்சி போயிடும். இன்னொரு மெத்தட் இருக்குது, 65 மாதிரி மீனை வந்து பொறிச்சு எடுத்துட்டு மசாலாலாம் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் பிரியாணி செஞ்சால் அந்த பிரியாணியோட வாசனை இருக்கும். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான விஷயத்தை, ஒரு பிரியாணி சொல்லலாம். எண்ணெய் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. பிரியாணிக்கு நம்ம என்னென்ன போடுவோமோ அதே மெத்தட் தான். எல்லாம் போட்டதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஒரு பிஞ்சளவு கரம் மசாலா. கரம் மசாலா இல்லைன்னா பட்டை கிராம்பு இருக்குல்ல, ஒரு பீஸு சேர்த்துக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறமா தயிர், தயிர் போட்டதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி. அந்த 2 டம்ளர் தண்ணி தான் நான் மீனோட தலையை வந்து வேக வச்சுக்க சொன்னேன், அந்த தண்ணி சேர்த்தாவே போதும். ஒரு கொதி வந்தோடனே, அதாவது அரிசிக்கு தகுந்த அளவு அந்த தண்ணி சேர்த்துக்க சொல்கிறேன். உப்பு பார்த்துங்க. தண்ணி கொதித்தவுடனே அரிசியை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருப்போம்ல, அது கூட போட்டுட்டு அந்த திக்காகிற டயத்தில் நீங்கள் மீனை பொறிச்சு வச்சுருந்தீங்கன்னா சேர்க்கலாம். இல்லை மீன் முழுசாகவே இருந்துச்சுன்னா அப்போ சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா மீன் வேகிறதுக்கு 10 நிமிஷம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே வரும். நம்மஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரேமாவதிங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். பிரேமாவதியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா.
சரி அது எப்படி பண்றது? சரி, ஓகே, கவனிங்க, நான் சொல்றேன். ஆ, சரிங்க. ஆ, ரொம்ப நன்றிமா. தாளிப்பு வடகம், நம்ம வீட்டில் வடகம் செய்வாங்களே நிறைய பேர் கேட்டிருக்கீங்களே, அதில் எப்படி சட்னி பண்ணுறது? ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதை விட ஈஸியாக செய்யலாம், அதாவது இந்த தாளிப்பு வடகம் நீங்கள் வீட்டில் எப்படி செய்கிறீங்க அப்படின்னா, தாளிப்பு வடகம் வீட்டில் இருக்கோ இல்லை ரெடிமேடாக வாங்குறீங்களோ, ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் போடுறோம், 1 cup of water போடுங்க. கடலெண்ணெய் போட்டு இந்த தாளிப்பு வடத்தை ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போடுங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இது அடுப்பு வந்து ரொம்ப கம்மியான நெருப்பிலே இருக்கட்டும், அதிக நெருப்பில் வேணாம், ஜஸ்ட்டு சூடுபடுத்த சொல்கிறேன். அது கூட வந்து தேங்காய், ஒரு ஒரு கையளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு, இல்லைனா 1/2 மூடி தேங்காய், உடச்ச கல்ல 1/3 ஸ்பூன், இல்லைனா 1/2 குழிக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம், இதுவும் அது கூட போட்டுங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, இல்லைனா 2 பல் கூட போதும், கல்லுப்பு, இது எல்லாமே போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிங்க அப்படின்னா அது துவையலாகவும் மாறும். நீங்கள் தண்ணி ஊற்றுறதை பொறுத்து இருக்குது, தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா சட்னியாகவும் மாறும். இந்த துவையலை சாதத்து கூட, சுடு சாதத்து கூட, நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் உஷா. உஷா அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஈரோட்ல இருந்து கூப்பிடுறேங்க. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம், நீங்களா எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிம்மா. எனக்கு இன்னைக்கு வந்து மிக்சர் எப்படி பண்றதுங்கறத பத்தி கேட்கணும். காராபூந்தி வந்து அப்படியே புஷ்னு வராம அப்படியே அமிங்கி பெங்கி போயிங்க. ஓகே, சோ நீங்க ரெண்டு ரெசிபி கேக்குறீங்களா? இல்ல இல்ல, மிக்சர்ல போடுற காராபூந்தி. ஓகே, மிக்சர்ல போடுற காராபூந்தி எப்படி செய்யணும்னு கேட்டிருக்காங்க. செஃப் சொல்வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்ங்க, எப்படிமா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன சமையல்? ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுங்கமா. இதோட வந்து இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்து சாப்பிட கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல? சரி சரி, கொஞ்சம் உங்களுக்கு டிப்ஸ் ஆட்ட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிமா, சூப்பரான கேள்வியும் கேட்டிருக்கீங்க. எனக்கு கேள்வி கேட்கறது ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, நான் கண்டிப்பா சொல்றேன் நான். சரிங்களா? ஓகேங்க. பூந்தி வந்து சரியா வரல, அதாவது ரொம்ப சொத சொதன்னு இருக்கு, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. இப்போ நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். பூந்தி வந்து நம்ம வீட்டிலே கூட காரா, அதாவது கார பூந்தி இருக்குல்ல, அது கூட செய்யலாம். கடலை மாவு வீட்டில் இருந்தாவே போதும். அதை ஃபஸ்ட்டு சலிச்சிக்குங்க, சலிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சலிச்சிடுங்க. சலிச்சுட்டு கொஞ்சமாக சமையல் சோடா, 1 பிஞ்சளவு அது மட்டுமே போதும், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம இடியாப்பம் மாவு எந்த அளவில் மிக்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சமாக வனஸ்பதி எண்ணெய் இருக்குல்ல, டால்டான்னு சொல்லுவாங்களே, அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா பொறு பொருன்னு இருக்கும், நல்லா அது வந்து முறு முறுன்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் புளிய வேண்டி தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் கடலை மாவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் கழித்து புஸ்ஸுன்னு இறங்கிடும். அது கடலை மாவு தானே, இப்போ பஜ்ஜியில் நம்ம எப்படி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம், பொறிச்சு எடுக்கிறோம், வெறும் கடலை மாவு தானே, அது கூட கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்தாவே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் இந்த காலர் சூப்பரான ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காங்க. செஃப் டிப்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து எது கூட எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் தெரியறது இல்லை. ஸோ செஃப் இனிமே வந்து அதெல்லாம் சொல்லுவார். இன்னைக்கே சொல்லிடலாம். இன்னைக்கு வேணா செஃப், நம்ம வச்சுப்போம் செஃப். நம்ம அப்படியே வந்து மொத்தமா இன்னைக்கு இறக்கிடக்கூடாது. ஸோ வரும் நாட்கள்ல நம்ம அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லலாம் நம்ம. ஸோ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹர்ஷிதா. எங்க இருந்து கால் பண்றீங்க? பெங்களூர். ஓகே, சோ நீங்க வந்து ஸ்டூடண்டா இல்ல ஹவுஸ் வைஃபா? ஸ்டூடண்ட். ஸ்டூடண்ட். என்ன படிக்கிறீங்கம்மா? 9th ஸ்டாண்டர்ட். 11th-ஆ? 9th. 9th-ஆ? ஓகே ஓகேம்மா. சோ ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? வடகரி. வடகரி. வடகரி எப்படி செய்யறது செஃப்? கண்டிப்பா சொல்லிடலாம். வணக்கம்மா. வணக்கம் செஃப். எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா, ரொம்ப நன்றிமா. நீங்க செய்ய போறீங்களா இல்ல அம்மா செய்ய போறாங்களா? அம்மா செய்ய போறாங்க. அம்மா கேக்க சொன்னாங்க. ஆமா. சரி சரி சரி. நீங்க சமைப்பீங்களா? சமையல்ல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கா? ஆ இருக்கு, ஆனா எனக்கு கிச்சன் ஒழிய விடல. கிச்சனை விடுறது இல்லைங்களா அம்மா? சரி சரி, இப்ப பாக்குறாங்களா? கண்டிப்பா விட்டுருவாங்க அவங்கள. கவனிங்கம்மா நான் சொல்றேன். வடகறி ரொம்ப நன்றிமா. வடகறி வந்து ரொம்ப ஈஸியா செய்யுங்க. நிறைய அந்த மாதிரி மெத்தட்லாம் வேணாம். முத முதல்ல வடகறி நீங்க செய்யறீங்க அப்படின்னா, நீங்க வடகறி செய்யறது தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணுங்க, அதுக்கப்புறம் சரி ஆயிடும் கண்டிப்பா. தேங்காய் கூட இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு ரெண்டு பல்லு பூண்டு போதும், ரெண்டு பச்சை மிளகாய் போதும், ஒரு அரை மூடி தேங்காய் போதும், ஒரு அரை ஸ்பூனு சோம்பு போதும். இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிங்க. குறை குறைனு மட்டும் வேணாம், ஏன்னா திப்பி திப்பியாக இருக்கும் வடகறி. நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வடை வந்து நீங்கள் ரெடிமேடாக கூட வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, மசாலா வடை உங்கள் வீட்டிலே செய்ய தெரியும்னா அன்றைக்கி கூட நீங்கள் வடகறி செய்யலாம். மசாலா வடை இல்லை நான் மசாலா வடை கடையில் வாங்கிக்கிறேன் கூட தாராளமாக வாங்கிக்கிங்க. ஒரு ரெண்டு மசாலா வடை இருந்தால் போதும், பெரிய வடையாக. ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் போட்டுங்க. கடலெண்ணெய் போட்டு சோம்பு தாளிக்கணும். சோம்பு தாளிச்சக்கப்புறம் நான் நிறைய வாட்டி இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் அதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். சில நான்வெஜ்ஜுக்கெலாம் அதுக்கெலாம் நான் எங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணேன்னா தூள் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் நான் சொல்கிறதில்ல. நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஒரு பீஸு சேர்த்துக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுவும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா தக்காளி. ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு போல் அளவுக்கு தக்காளி இருந்தால் போதும். வெங்காயமும் தக்காளியும் சரிசமமாக இருந்தாவே போதும். எண்ணெய், சோம்பு, பட்டை கிராம்பு ஏலக்காய், அதுக்கப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இதெல்லாம் நல்லா அந்த தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள், இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கூட மல்லித்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெயிலே இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இங்கே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா புதினா இலை, நம்ம வடை நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி வடையை சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறமா இறக்க போகும்போது ஒரு பிஞ்சளவு மிளகுத்தூள் சேர்த்து நெய்யும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா வடகறி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஃப் சூப்பரான ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் நிறைய பேர் வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஆன்சரை தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது என்ன கரெக்டான ஆன்சர்னு நம்ம செஃப் வாயால் ஒரு முறை கேட்கணும் இல்லையா? ஸோ அதனால செஃப் கிட்ட கேட்டுடலாம். அந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுவைகள் எத்தனை வகைப்படும், அது என்னன்னு அப்படி கேட்டிருந்தேன். ஆறு சுவைப்படும், இது எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, ரெண்டு விஷயம், ரெண்டு சுவை வந்து நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை, அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை. பாக்கி எல்லா விஷயமும் நம்ம சேர்த்துக்கிறோம், பாக்கி நாலு சுவையும் சேர்த்துக்கிறோம். அது என்னென்ன சுவைகள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிப்பு, புளிப்பு, உப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு. ஸோ ஆறு சுவை. இந்த ரெண்டு சுவையும் நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை, அதாவது கசப்பும் துவர்ப்பும் நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை. அதனால தான் நான் இந்த கேள்வியே கேட்டேன். எல்லாருமே முக்காவாசி பேர் இல்லை, எல்லாருமே கரெக்டாக தான் பதில் போட்டிருந்தீங்க. இப்போ அவங்க அதை படித்து உங்களுக்கு சொல்லுவாங்க. எஸ், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. அண்ட் சிலர்லாம் ஆறு சுவை தாண்டி ஏழு சுவை எட்டு சுவைலாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் என்னென்னு நான் வந்து கிளாரிஃபிகேஷனும் செஃப் கிட்ட இப்போ நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் யார் யார் நேம்ஸ் அப்படிங்கிறத இப்போ நான் ரீட் பண்ண போகிறேன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் எல்லாருமே வந்து டைம் எடுத்து ஷோ பார்த்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ யார் யார் நேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவி சம்பத் சொல்லியிருக்காங்க, பவானி ஆர், காயத்ரி சங்கர், கிறிஷ் ரோஷ், இழரிசை வல்லபி, ராஜேந்திரா ஆர், எமிமா பூங்கொடி, ஜெயந்தி ஜெயகிருஷ்ணன், சுமதி, அப்புறம் தேவி சம்பத் வந்து ஐ லைக் யுவர் ஷோ வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் பவானி என் சொல்லியிருக்கீங்க, அப்புறம் ஜெகதீஸ்வரி அகிலன் சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஜெகதீஸ்வரி அகிலன் வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்துருக்கீங்க, வி ஆர் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம் ஃப்ரம் சீசன் ஒன், அதாவது சீசன் ஒன்லேருந்து இந்த ஷோவை தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்குது நாங்கள் குக் பண்ணுறதுக்கு, உங்கள் ரெண்டு பேரோட ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கான கேள்வி என்ன? இன்றைக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து மசாலா பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதாவது நறுமண பொருட்களின் அரசன் யார்? நம்ம வீட்டில் வந்து ரெண்டு மசாலா இருக்கும், இந்த பட்டை கிராம்பு அது ஒரு மசாலா பொட்டியில் இருக்கும்,
கடுகு ஜீரகம் வெந்தயம் அது ஒரு பொட்டில இருக்கும்ல, இதோட நறுமண பொருள்களின் அரசன் யார், அதுதான் கேள்வி. கண்டிப்பா சொல்லுங்க எல்லாருமே. எஸ், நறுமண பொருட்களின், அதாவது சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மசாலால இருக்கக்கூடிய நறுமண பொருட்களின் அரசன் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ அந்த அரசன் யார் அப்படிங்கறத நம்ம ஷோ வந்து இன்னைக்கு யூடியூப்ல அப்லோட் ஆன உடனே கமெண்ட் செஷன்ல போய் நீங்க வந்து கமெண்ட்ல அழகா என்ன ஆன்சர் அப்படிங்கறத போட்டுருங்க. நாளைக்கு உங்களுடைய நேம்ஸ நான் வந்து ரீட் அவுட் பண்ணிடுறேன். அண்ட் இன்னைக்கு கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சூப்பரான ரெசிபிஸ் சொன்ன செஃப்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி நாளைக்கு சந்திக்கலாம். Until then, this is கனிமொழி சைனிங் ஆஃப். Thank you.